தமிழகத்தில் புதிதாக 27,936 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1,53,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. மொத்த பாதிப்பு 20,96,516 உள்ளது. நேற்று ஒரே நாளில் 31,233 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 478 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 3,1781 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று குறைந்து வரும் நிலையில் பொதுமக்கள் அனைவரும் ஊரடங்கிற்கு ஒத்துழைப்பு அளித்தால் விரைவில் ஊரடங்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் உறுதி மற்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் சிகிச்சைக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி கொரோனா பாதிக்கப்பட்டவரின் ஆக்ஸிஜன் அளவு 94 அதிகமாக இருந்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் ஆக்ஸிஜன் அளவு 94 அதிகமாக இருந்தால் வீட்டு தனிமையில் அனுமதிக்க வேண்டும் எனவும், ரத்தத்தில் ஆக்ஸிஜன் அளவு 94 முதல் 90 இருந்தால் கொரோனா சிகிச்சை மற்றும் சிறப்பு சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கலாம் எனவும், ரத்தத்தில் ஆக்ஸிஜன் அளவு 90 கீழே குறைந்திருந்தால் மட்டும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90 கீழ் ஆக்ஸிஜன் அளவு குறைந்துள்ள நோயாளிகளை ஆக்ஸிஜன் படுக்கைகளில் அனுமதிக்க வேண்டும் எனவும், 3 வகைகளாக நோயாளிகளை பிரித்து சிகிச்சை முறையை தொடர வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் கொரோனாவுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆயுர்வேத மருந்துக்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூரை அடுத்த கிருஷ்ணப்பட்டினம் கிராமத்தில் ஆனந்தையா என்பவர் கொரோனா நோயாளிகளுக்கு ஆயுர்வேத மருந்துகளை வழங்கி வந்தார். இதனை உட்கொண்டவர்களுக்கு கொரோனா குணமாவதாக வந்த வாய்வழி தகவலை அடுத்து சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து மட்டுமல்லாது ஆந்திராவின் பிற மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் மருந்துகளை வாங்கிச் சென்றனர். இதனை அறிந்த சுகாதாரத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு சென்று மருந்து விநியோகத்தை நிறுத்தினர். ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்தவர்கள் மருந்தை கைப்பற்றி விஜயவாடாவில் உள்ள பரிசோதனைக் கூடத்தில் மருந்துகளை ஆய்வுக்குட்படுத்தினர். இந்த நிலையில் இந்த மருந்தால் பக்க விளைவுகள் இல்லை என்று வெளியான அறிக்கையை அடுத்து ஆந்திர மாநில அரசு அந்த மருந்துகளை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி மருந்து வழங்கும் அந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. லேகியம், சூரணம், திரவ வடிவில் மருந்துகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது லேகியம் மட்டுமே வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கண்ணில் விடப்படும் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மீண்டும் மருந்து விநியோகம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா நிவாரணத் தொகையின் முதல் தவணையான 2,000 ரூபாயை பெறாதவர்கள் அந்த தொகையை ஜூன் மாதம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா பொது முடக்கத்தால் பாதிப்புக்குள்ளாவதை கருத்தில் கொண்டு 2,09,81,900 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண உதவித்தொகை வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மே 31 வரை 98.4% குடும்பத்தினர் நிவாரண உதவித்தொகையின் முதல் தவணையை பெற்றிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று ஏற்பட்டவர்கள் உள்ளிட்ட சிலர் இந்த தொகையை பெற இயலவில்லை என்பதால் கொரோனா நிவாரண நிதியின் முதல் தவணை 2,000 ரூபாயை வாங்காதவர்கள் ஜூன் மாதத்தில் ரேஷன் கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்துக்கான ரேஷன் பொருட்கள் டோக்கன் முறையில் விநியோகிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா பரவலை தடுக்கும் வண்ணம் ஜூன் மாதத்தில் தினமும் 200 குடும்ப அட்டைகளுக்கு மிகாமல் டோக்கன்கள் வழங்கி பொருட்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் மாதத்தின் முதல் 4 ரேஷன் கடை பணியாளர்கள் குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே சென்று பொருட்களை வாங்குவதற்கான டோக்கன்களை விநியோகிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாள் மற்றும் நேரத்தில் பொருட்களை பெற்றுக் கொள்ளுமாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கன்கள் அடிப்படையிலான ஜூன் மாதத்திற்கான விநியோகம் வரும் 5 முதல் ரேஷன் கடைகளில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு ஜூன் மாதம் 42,58,000 டோஸ் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தற்போது கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகள் ஜூன் 1ஆம் தேதியுடன் தீர்ந்துவிடும் எனவும், ஜூன் மாதம் 42,58,000 டோஸ் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகளை மாவட்ட நிர்வாகங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், பற்றாக்குறை காரணமாக வரும் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தடுப்பூசி போடப்படாது எனவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஜூன் மாதத்தில் 42.58 லட்சம் ஒதுக்கீடு செய்வதாக எங்களுக்கு இப்ப இன்னைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த ஜூன் மாதத்திற்கான ஒதுக்கீடு 42.58 லட்சம் ஜூன் மாதம். ஆனால் அதுல ஒரே ஒரு கேட்ச், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதற்கான முதல் சப்ளையே ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகுதான் பாரத் பயோடெக் மூலமாக வரும். இன்னொன்று சப்ளை ஜூன் 9ஆம் தேதி கூட ஆகும். ஸோ வந்து ஜூன் 3rd-ல் இருந்து ஜூன் 6th வரும். ஆமாம், போட முடியுது. கொரோனா 2வது அலை பாதிப்புகளை கருத்தில் கொண்டு PF சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கிலிருந்து முன்பணம் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. EPFO எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் PF சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கிலிருந்து 3 மாதத்திற்கான அடிப்படை ஊதியம் அல்லது மொத்த கையிருப்பில் 75% இதில் எது குறைவோ அத்தொகையை எடுத்துக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் மக்களின் குடும்ப செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் கருத்தில் கொண்டு PF கணக்கிலிருந்து பணம் எடுக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சிறப்பு அனுமதி வழங்கியிருந்தது. தற்போது 2வது அலையை கருத்தில் கொண்டு 2வது முறையாக சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை தனியார் பள்ளி ஆசிரியரான ராஜகோபாலன் மாணவிகளிடம் பாலியல் தொடர்பான அத்துமீறலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 2 சாட்சிகளிடம் போலீசார் விசாரணை செய்த நிலையில் மேலும் 3 மாணவிகள் அவர் மீது புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து ஆசிரியர் ராஜகோபாலன் மீது மாணவிகள் புகாரின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. மேலும் அவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் போலீசார் சார்பில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் கைதான ஆசிரியர் ராஜகோபாலன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை போக்சோ நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 7ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில், மின்சாரம், குடிநீர் குழாய், வாகனங்களை பழுது மற்றும் செல்போன் பழுது நீக்குதல் போன்ற அடிப்படை சேவைகளை சுய தொழிலாக செய்பவர்கள் தேவைப்படுபவர்களின் வீடுகளுக்கு சென்று பணி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மின்னணு மற்றும் மின்சாதன உதிரி பாகங்கள், செல்போன் மற்றும் இருசக்கர உதிரி பாக கடை வைத்திருப்பவர்கள் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு சென்று பொருட்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறிக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மோப்பநாய் உதவியுடன் 1 மணி நேரம் சோதனை செய்தனர். சோதனையின் முடிவில் மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது. மேலும் இந்த மிரட்டலை விடுத்தவர் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் மரக்காணத்தைச் சேர்ந்த புவனேஸ்வர் என்பது தெரியவந்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் காவல்துறையின் சார்பாக கடையநல்லூர் மணிக்கூண்டு அருகே முகக்கவசத்துடன் கூடிய உலக வரைபடம் ஓவியம் வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா நோயை கட்டுப்படுத்தவும் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் முகக்கவசம் முக்கியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்களுடன் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர், கண்காணிப்பு அலுவலர் சந்திரமோகன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, கொரோனா தொற்று சிகிச்சை அளிக்கும் தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணங்கள் வசூலித்தால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும், மதுரை அரசு மருத்துவமனையில் 90 லட்சம் மதிப்பில் நிரந்தர ஆக்சிஜன் தயாரிப்பு மையம் அமைக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார்.
ஓசூர் ஒன்றியம் நல்லூர் பஞ்சாயத்தில் உள்ள அபாலா மனநலம் பாதித்த மகளிருக்கான மறுவாழ்வு இல்லத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி தொடங்கி வைத்தார். இந்த மறுவாழ்வு இல்லத்தில் மாற்றுத்திறனாளிகள் காப்பக பணியாளர்கள் மொத்தம் 63 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டன. மேலும் ஓசூர் தும்மனப்பள்ளி பஞ்சாயத்தில் உள்ள லிட்டில் ஹார்ட்ஸ் மணலம் காப்பகத்தில் 48 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தொடர்ந்து நல்லூர் பஞ்சாயத்தைச் சேர்ந்த 12 தூய்மை பணியாளர்களுக்கு அபாலா காப்பகத்தின் சார்பில் 1300 ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய பொருட்களை ஆட்சியர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த டி குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவரது கூரை வீடு மின்கசுவினால் தீப்பற்றியுள்ளது. பின்னர் காற்று வேகமாக வீசியதால் தீ மலமளவனம் பரவி அருகில் இருந்த 2 வீடுகளுக்கும் பரவி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. தருமபுரி மாவட்டம் அரூர், மொரப்பூர், எச் ஈச்சம்பாடி, தீர்த்தமலை, செல்லம்பட்டி, கீழானூர், கொளகம்பட்டி, சின்னாங்குப்பம், கோபிநாதம்பட்டி, கூற்றோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான தினசரி சந்தையில் சில கடைகள் விதிகளை மீறி திறந்து வியாபாரம் செய்து வருவதாக வந்த புகாரை தொடர்ந்து நகராட்சி சுகாதார பிரிவு ஊழியர்கள் கடைகளுக்கு எச்சரிக்கை விடுத்தும் திறந்திருந்த கடைகளை அடைக்க வைத்து அபராதமும் விதித்தனர். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் பேரூராட்சி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் புகையிலையை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உள்ளிட்டவற்றை எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இதில் பேரூராட்சி துப்புரவு பணியாளர்கள் புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மணவாளம் மாமுனிகள் மடத்தில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக ஆக்சிஜன் செறிவூட்டல் இயந்திரம் இலவசமாக வழங்கப்பட்டது. பின்னர் சடகோபர் ராமானுஜ ஐயர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கொரோனா வைரஸ் விரைவில் இந்த பூமியை விட்டு நீங்க கோரி தினமும் பிரார்த்தனை செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக தமிழகம் முழுவதும் மருத்துவ உபகரணங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். கொரோனா நோயாளிகள் அதிகரிப்பு, மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் பட்சத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறையை சமாளிக்க திருச்சி அரசு மருத்துவமனையில் தற்காலிகமாக 3 மாதத்திற்கு மற்றும் தொகுப்பூதியத்தில் பணியாற்ற 57 மருத்துவர்களும் 55 செவிலியர்களும் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் 5 பேரும் டயாலிசிஸ் டெக்னீஷியன் 2 பேரும் பிரேத பரிசோதனை அரங்கு உதவியாளர் 3 பேரும் பன்மடங்கு தொழில்நுட்ப வல்லுநர் 2 பேரும் தேவை என மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு மருத்துவமனை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்காலிக மருத்துவர்கள் பணியிடங்களுக்கான கலந்தாய்வு அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ முதல்வர் வனிதா தலைமையில் மருத்துவக் குழுவினர் நடத்தினர். நேற்று தற்காலிக மருத்துவ பணியிடங்களுக்கு 48 பேர் உரிய ஆவணங்களுடன் வருகை தந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மருத்துவக் கல்லூரி டீனிடம் வழங்கினர். முழு ஊரடங்கை வருகிற 7ஆம் தேதி வரை அரசு நீட்டித்தால் மக்களின் அத்தியாவசிய தேவைகளான மளிகைப் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்யும் திட்டத்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா இன்று தொடங்கி வைத்தார். நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் துவரம்பருப்பு, பூண்டு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் அடங்கிய 400 ரூபாய் மதிப்பிலான தொகுப்பை பொதுமக்களுக்கு வழங்கி ஆட்சியர் பொன்னையா தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாவட்டத்தில் 1195 வாகனங்கள் மூலம் காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்கள் விற்பனை தற்போது நடைபெற்று வருவதாகவும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு இருப்பதால் கூடுதலாக 384 வாகனங்களை விற்பனைக்காக அனுப்பி வைத்திருப்பதாகவும் கூறினார். வெப்பச்சலனம் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது.
இதில் அதிகபட்சமாக குடியாத்தம் பகுதியில் 75 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவானது. இந்நிலையில் குடியாத்தம் சாமியார் மலைப்பகுதியில் முரளி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட செவ்வாழை மரங்கள் பலத்த காற்றுக்கு சாய்ந்து சேதமடைந்துள்ளது. தற்போது ஊரடங்கு அமலில் இருப்பதால் இந்த மரங்களில் இருந்து வெட்டப்படும் வாழைத்தார்களை விற்பனை செய்ய முடியாமல் தனக்கு 2.5 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் வேதனை தெரிவித்தார். திருவையாறு அருகே திருவாழம்பொழில் குடமுருட்டி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். நடுக்காவேரி போலீஸ் SI ஜம்புலிங்கம் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது குடமுருட்டி ஆற்றில் சட்டவிரோதமாக இருசக்கர வாகனத்தில் மணல் அள்ளியவர்கள் பிடிபட்டனர். விசாரணையில் அவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி சரவணன் என்பது தெரியவந்தது. மேலும் மேல திருப்பந்துருத்தி குடமுருட்டி ஆற்றில் மாட்டுப்பண்டியில் மணல் அள்ளிய ராஜமாணிக்க மற்றும் ஆனந்தை கைது செய்தனர். மேட்டூர் அடுத்த கோனூர் ஊராட்சியில் சித்தா ஆயுர்வேதிக் மருத்துவமனை சார்பாக தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் 24 மணி நேரம் கள்ளச்சாராயம் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக கரடிசித்தூர் கிராமத்தில் உள்ள ஒரு சில வீடுகளில் சிறுவர்களை வைத்து சாராய பாக்கெட்டுகளை விற்கும் வேதனைக்குரிய சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்ட நிர்வாகத்தால் அடையாள அட்டை பெற்ற தன்னார்வலர்கள் கொரோனா வைரஸ் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தண்டோரோ அடித்து விழிப்புணர்வில் ஈடுபட்டனர். சென்னையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் ஆய்வாளராக இருப்பவர் காஞ்சனா. இவர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, அரசு ஸ்டான்லி மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளின் முன்பு நாள்தோறும் 500 நபர்களுக்கு அரிசி கஞ்சி வழங்கி வருகிறார். காலையில் பணிக்கு செல்வதற்கு முன்பு அரசு மருத்துவமனைகளில் அரிசி கஞ்சியை வழங்கிய பின் பணிக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தருமபுரி வழியாக கர்நாடகாவிலிருந்து சேலம், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இருசக்கர வாகனம் கார்களில் மது பாட்டில்கள் கடத்தி வந்த மொத்தம் 14 பேரை காரிமங்கலம் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,08,000 ரூபாய் மதிப்பிலான 1,637 மது பாட்டில்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார், 6 சக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவில் இருந்து அதிகப்படியாக தமிழகத்திற்கு மது பாட்டில்கள் கடத்தப்படுவதால் 24 மணி நேரமும் காவல்துறை மற்றும் மதுவிலக்கு அமல் பிரிவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை போஸ் நகரில் மின்மயானத்தில் 5 பெண் தொழிலாளர்கள் உட்பட 10 பேர் பணியாற்றி வருகின்றனர். தற்போது அதிக அளவிலான நபர்கள் உயிரிழப்பதால் அவர்களின் சடலங்களை நேரம் காலம் பார்க்காமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு அங்கு பணியாற்றும் பணியாளர்கள் எரியூட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மரம் நண்பர்கள் என்ற அமைப்பின் சார்பில் அங்கு பணியாற்றும் 10 தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு கவச உடைகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராய கும்பல் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதை தடுக்க கள்ளக்குறிச்சி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், சங்கராபுரம், கச்சராபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1,265 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை அந்தந்த காவல் நிலைய பகுதியில் போலீசார் தீயிட்டு எரித்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த மேல திருப்பந்துருத்தி குடமுருட்டி ஆற்றிலிருந்து 1,000 ஏக்கர் இந்த வாய்க்காலால் பாசன வசதி பெறுகிறது. இந்த வாய்க்கால் சுமார் 10 ஆண்டு காலமாக தூர்வாராமல் கிடப்பது விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வந்தது. பலவிதமான போராட்டங்களுக்கு பின்னர் தற்போது அரசு தூர்வாரும் பணிக்காக பணம் ஒதுக்கீடு செய்துள்ளது. விரைவில் விவசாய பணிகள் அங்கு தொடங்க உள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி விவசாயிகள் நஷ்டம் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டுமென அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடவூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் கடலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர், மண்டல அலுவலர் மணிமேகலை வீடுவீடாக சென்று கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்று வட்டார பகுதிகளான கன்னிகாபுரம் பச்சைக்குப்பம் சோமலபுரம் வீரக்கோவில் சாத்தம்பாக்கம் துத்திப்பட்டு தேவலாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் கனமழை பெய்தது. கடந்த ஒரு வாரமாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 18 வயது முதல் 44 வயது வரை உள்ளவர்களுக்கு அரசு தலைமை மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் என 6 மையங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது மேற்குறிப்பிட்ட வயதினருக்கான தடுப்பூசி ஸ்டாக் இல்லை என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் தடுப்பூசி போடும் பணி நிறுத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளது. அதேபோல் 44 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பெரம்பலூர் நகர்ப்புற மருத்துவமனை, வேப்பூர் அரசு மருத்துவமனை உட்பட 3 மையங்களில் தடுப்பூசி தீர்ந்துவிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புஞ்சை புளியம்பட்டி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் உட்பட 10க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் போலீசாருக்கு கொரோனா பரவி வரும் நிலையில் கொரோனாவுக்கு பயந்து காவல் நிலையம் முன்பு கட்டியுள்ள தடுப்பு கயிற்றில் வேப்பிலையை தோரணமாக கட்டி தொங்கவிட்டுள்ளனர். மேலும் காவல் நிலைய வளாகம் முழுவதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது.